கட்டி படம் அந்த த்ரில்லர்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், சரியான கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் சூப்பர் ஆக்டிங், எக்ஸலண்ட் ஆக்டிங். தமிழ் டப்பிங் மாதிரியே தெரியல, ஆக்சுவலி தமிழ் மூவி மாதிரியே தான் இருக்கு, நல்லா டப் பண்ணியிருக்காங்க. ஆ செம்மையாக இருக்குது. இந்த மூணாவது வாட்டி பார்த்துங்க. இல்லை எதிர்ப்பு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் ரிவ்யூ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனால் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து யூஸ்வல் தான், ஆனால் வந்து அது சொன்ன விதம், ஸ்க்ரீன் பிளே, சினிமாடோகிராஃபிலாம் சான்ஸே இல்லை. முக்கியமாக பிஜிஎம்னா பிரிச்சிட்டாங்க. ஒரு சில ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்ஸ்லாம் இருக்குது, அந்த சீன்லாம் அப்படியே ஒரு பேய் படம், அந்த த்ரில்லர்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், சரியான கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் ವೆರಿ ಗುಡ್ ಮೂವಿ ನೋ, ಎಕ್ಸಲೆಂಟ್. ತ್ರೀ ಜನರೇಷನ್ ಹೀರೋ ಆಕ್ಟರ್, ಸೂಪರ್ ಎಕ್ಸಲೆಂಟ್ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್. ಇಲ್ಲ ಎದುರು ಅದೆಲ್ಲ ನಲ್ಲಾ ಇಂಚು ಪಡ ಸೊಲ್ಲಿ ವಂದ ಸೊಲ್ಲಿ ಸೊಲ್ಲಿ ತಾ ವಂದ ಎಲ್ಲರೂ ಪೇ ಸೊನ್ನಾಂಗ ನಲ್ಲಾ ಇರ್ಕನ್ ಸೊಲ್ಲಿಟ್ಟು ನಲ್ಲಾ ಇಂಚು ಪಡ ಹೀರೋ ಆಕ್ಟಿಂಗ್ ನಲ್ಲಾ ಇಂಚು ನಾ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே படம் சூப்பராக தான் இருந்துச்சு. தனுஷ் கூட இதான் கூட்டமாக இருக்குன்றாங்க. புரியல, அப்படிலாம் இல்லைண்ணா. எதிர்பார்த்தீங்களா? இல்லை காடை வச்சு இந்த அளவுக்கு காட்டி ஸ்டோரி. ஆஹா, சுத்தமாக எதிர்பார்க்கல. அதான் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிறதுங்கிறதே யூஸ்வல் ஸ்டோரி தான். ஆனால் அந்த யூஸ்வல் ஸ்டோரியை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. இல்லை அதான் சொல்லலை, இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிற இந்த இந்த கர்ணனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா படம் இருக்குது. அதான் சொல்லலை, ஒரு விஷயத்த எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமோ காமிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அது அந்த ஜானருக்கு அது சூப்பராக இருந்துச்சு, இந்த இந்த ஸ்டோரிக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா சாம்பார் சாதம் பிடிக்குமா ரெண்டுமே பிடிக்கும், அது மாதிரி அந்த இதுக்கு அந்த ஸ்டோரிக்கு அது செம்மையாக இருந்துச்சு, இந்த ஸ்டோரிக்கு இது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் மஸ்ட்டு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹைப் இருக்குது, ஒடும் நம்புகிறேன். தெரில எனக்கு அது பற்றி, அதை பற்றி ஐடியா இல்லையே எனக்கு. இந்த இதெல்லாம் தெரில, பட் போனோமா தியேட்டர் போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அவ்வளோதான். இந்த இந்த இதுக்குள்ளெல்லாம் எனக்கு தெரில. கூஸ் பம்ப்ஸ் தான், கூஸ் பம்ப்ஸ் இன்னும் இதாகல. ஆமாம், இன்னும் அது இதாகலை. மற்றபடி இந்த கலெக்ஷன் அதுக்குள்ளெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை, சுத்தமாக ஐடியா இல்லைண்ணா. பிடிக்கும்ண்ணா, அதெல்லாம் பிடிக்கும். ஃபுல்லாக அதை பற்றி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கு இருக்கோ அதை வச்சு தான் ஃபுல்லாக எடுத்துருந்தாங்க. நல்லாச்சு, ஸ்டார்டிங்கில் சாமி தான் காமிச்சுருந்தாங்க, லாஸ்ட்லேயும் சாமியாலே முடிச்சாங்க ஃபுல்லாக. அந்த கழிச்சுதுண்ணா தமிழில் தானே அதை புரிஞ்சுது ஃபுல்லாக. ரேட் பண்ணிக்கிட்டு பா, ரேட்லாம் பண்ண முடியும். டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸராக ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருந்தார், சூப்பராக நடிச்சிருந்தார் அவர். சூப்பர் ஆக்டிங், எக்ஸலண்ட் ஆக்டிங், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் இல்லை, சூப்பராக இருந்தது. மண்ணா இருந்தது மூவி, கொஞ்சம் லவுடாக இருந்தது, பட் இட் வாஸ் அ கிரேட் மூவி, நைஸ் மூவி. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒரு வாட்டி ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். கர்ணன் படமும் இதுவும் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரென்ஸ், இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. டோட்டலி டிஃப்ரெண்ட், ஆக்சுவலி டோட்டலி டிஃப்ரெண்ட். இது இந்த காடை எந்த அளவு ரியலாக காட்டியிருக்காங்க, ரியலாக தான் இருக்கு. ஆக்சுவலி ஹீரோட ஆக்டிங் ஒர்த்துங்க, ஒர்த்து. லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான், நல்லாயிருக்கு, ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலி ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஈவன் நாங்கள் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரல, பட் லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் தான். தமிழ் டப்பிங் மாதிரியே தெரியல, ஆக்சுவலி தமிழ் மூவி மாதிரியே தான் இருக்கு, நல்லா டப் பண்ணியிருக்காங்க. ஆ, அது ஒரு நல்ல ஒரு வைப் கொடுத்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே, நல்லா இருந்தது, நல்லா உணர்வுபூர்வமாக இருந்தது. எப்படி ஆ, நல்லா நல்லா பார்க்கலாம் ஒரு தடவை. அந்த ட்ரெடிஷன் இல்லை இல்லை, அது இந்த மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, பட் நல்லா இருக்கு. ட்ரெடிஷ் ஆ நல்லா இருக்கு, அந்த காட்டுவாசி அந்த கடவுள் இருக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, நல்லா இருக்கு. பார்க்கலாம் வந்து ஆ நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் தெரியாது, நான் சும்மா சரி பாட்டலான்னு வந்தோம். ரேட்டிங் நல்லா இருந்துச்சு, அதனால நல்லா இருக்கு. அது சும்மா இந்த சாமி படத்தை பற்றி எடுத்துருக்குறான், நல்லா இருக்குது. இப்போ தான் பயங்கரமாக லாஸ்ட்டாக சாமி மாதிரி இது பண்ணிவிட்டு நல்லா பண்ணியிருக்காப்பேன். அது எதிர்பார்த்து இன்னும் நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் அந்த டைம் தான் வந்தேன், நார்மலாக அந்த இது மாதிரி தான் போகுது. அது நான் விஜய் இதுவரை நடிச்சிருப்பார்ல ஸ்டாரு, இந்த மாதிரி தான் இருக்குது. கன்னடா படம் நல்லா இருக்குது, இது அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தால் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, கன்னடா மூவி தான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆ செம்மையாக இருக்குது. இந்த மூணாவது வாட்டி பார்த்துக்கோ, மூணு சரி நான் நோட்டு தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பர், எல்லாம் சூப்பர். ஏன்னா மூணு சரி நோட்டு தருவது. தேங்க்யூ.